அனோனா மியூடிகாட்டா என்ற விஞ்ஞான பெயர் கொண்டு அழைக்கப்படும் அன்னமுன்னா சுவையானதொரு பலவகையாகும். இது ஆயுர்வேத மருத்துவத்தில் புற்றுநோயை குணப்படுத்தும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. அத்தோடு மக்களிடையே இதற்கான கேள்வியும் அதிகமாகவே காணப்படுகின்றது. எமது நாட்டில் அன்னமுன்னா பயிற்சிகைக்கு அதி முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகின்றது. அதற்கு காரணம்தான் அன்னமுன்னா சுவையான மற்றும் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டுள்ளது. இதை நாட்டின் எந்த பாகத்திலும் பயிரிடலாம். எனினும் வணிக ரீதியான செய்கைக்கு கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் வரை உள்ள பிரதேசம் உகந்தது. அத்தோடு தென்னையோடு இடைப்பயிற்சிகையாகவும் அன்னமுன்னாவை பயிரிடலாம். நாம் பயிற்சிகைக்கான நிலத்தை தெரிவு செய்யும் போது நன்கு சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடமாக தெரிவு செய்ய வேண்டும். அத்தோடு நீர் நன்கு வழிந்தோடக்கூடிய மண்ணாக இருக்க வேண்டும். அத்தோடு இந்த மரம் சற்று பெரிதாக வளரக்கூடியது. ஆகவே வரிசைகளுக்கிடையிலும் மரங்களுக்கிடையிலும் 5 மீட்டர் இடைவெளியில் நடுகை செய்வது சிறந்தது. நடுகை குழியை அமைக்கும் போது நீள அகல உயரங்கள் முறையே 2x2x2 அடிகளாக அமைத்து கொள்ள வேண்டும். இதனை நிரப்ப மேல் மண்ணையும் அடியில் உள்ள மண்ணையும் வெவ்வேறாக எடுத்து கொள்ள வேண்டும். அத்தோடு உலர்வளைய பிரதேசமெனின் நடுகை குழியின் அடியில் தென்னை மட்டைகளை இடுவது சிறந்தது. அது உலர்வான காலங்களில் நீரை சேமித்து தாவரத்திற்கு வழங்க உதவும். அத்தோடு நடுகை குழியை நிரப்பும் போது அடியிலிருந்து பெறப்பட்ட மண்ணையே முதலில் இட்டு நிரப்ப வேண்டும். பின்னரே மேல் மண்ணை இட வேண்டும். இந்த மரத்தை எடுத்துக்கொண்டால் அதன் முதன்மை வேர் தாவரத்தை உறுதியாக மண்ணுடன் பற்றி வைக்க உதவும். துணை வேர்கள் போசணியை அகத்துறிஞ்சுவதில் உதவும். நாம் மண்ணை நன்கு தூர்வையாக்கி நடுகை செய்வதன் மூலம் சிறந்த வேர் வளர்ச்சியை பேண முடியும். நாம் மேல் மண்ணிற்கு காய்ந்த மாட்டெரு அல்லது சேதன பசலை 10 கிலோகிராம் வரை கலந்து நடுகை குழியின் மிகுதியை நிரப்பிக் கொள்ள வேண்டும். நாம் நடுகை செய்யும் கன்றை பற்றி பார்ப்போமானால் விதையிலிருந்து பெற்ற கன்றை அல்லது தண்டு துண்டங்களின் மூலம் பெற்ற கன்றை பயன்படுத்த முடியும். எமக்கு தெரியும், விதைகளை பயன்படுத்தி கன்றை பெறும்போது முற்றாக தாய் தாவரத்தை ஒத்த கன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த அன்னமுன்னாவில் அது பாரிய பிரச்சனையாக அமையாது. பெரும்பாலும் விதையிலிருந்து பெறப்பட்ட கன்றில் முற்றாக தாய் தாவரத்தை ஒத்த இயல்புகளை காண முடியும். ஆகவே நாம் பயமின்றி விதையிலிருந்து பெறப்பட்ட கன்றை அல்லது தண்டு துண்டங்கள் மூலம் பெறப்பட்ட கன்றை நடுகை செய்ய முடியும். இந்த கன்றுகள் 1 வருடம் ஆகும்போது 2.5 தொடக்கம் 3 அடி உயரம் வரை வளர்ந்துவிடும். அந்த சந்தர்ப்பத்திலேயே நாம் கிளைகளை வெட்டி மரத்தை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் எமது தாவரத்தின் வளர்ச்சியையும் விளைச்சலையும் அதிகரிக்க முடியும். எமது தாவரம் 2.5 தொடக்கம் 3 அடி உயரம் வரும்போது இதுபோன்று அதன் நுனியை வெட்டிவிட வேண்டும். இதன் மூலம் தாவரத்தின் கிளைகளின் விருத்தியை தூண்ட முடியும். அந்த கிளைகளின் நுனியையும் 2.5 அடி நீளம் வரும்போது வெட்டி மேலும் கிளைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து கொள்ள முடியும். தாவரத்தின் கிளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதில் பூக்களின் எண்ணிக்கையும் காய்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். காரணம், அன்னமுன்னாவின் காய்கள் தோன்றுவது கிளைகளில் ஆகும். பசலையிடல் பற்றி பார்ப்போமானால் நைதரசன் அளவு 5% காணப்படும் சேதனை பசலை ஒன்றால் முதலாவது வருடத்தில் ஒரு தாவரத்திற்கு 500 கிராம் வீதம் இட வேண்டும். 2ஆம் வருடத்தில் தாவரம் ஒன்றிற்கு 750 கிராம் வீதம் இட வேண்டும். 2 வருடங்களின் பின்னர், அதாவது காய்க்கத் தொடங்கும் மரம் ஒன்றாயின் அதற்கு நாம் இடும் சேதன பசலையின் அளவை அதிகரிக்க வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் மரம் ஒன்றிற்கு 1250 கிராம் வரை சேதன பசலையை இட வேண்டும். அத்தோடு 3ஆம் வருடத்திலிருந்து ஒவ்வொரு வருடத்திற்கும் 500 கிராம் வரை அதிகரித்து பசலையிடல் மேற்கொள்ள வேண்டும். அத்தோடு தாவரத்தில் நோய் பீடை கட்டுப்பாடு, செயற்கை மகரந்த சேர்க்கை என்பவற்றை மேற்கொள்ள மரம் குறித்த உயரத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நாம் கிளைகளை கத்தரித்து சரியான முறையில் தாவரத்தை நடத்தி செல்ல வேண்டும்.
கிளைகளை கத்தரிக்கும் போது நோய்ப்பிடை தாக்கம் காணப்படும் கிளைகள் இருந்தால் அவற்றை அகற்ற வேண்டும். அத்தோடு இறந்த காய்ந்த கிளைகள் காணப்பட்டால் அவற்றை அகற்ற வேண்டும். நாம் ஆரம்பத்திலிருந்து கிளைகளை கத்தரித்து நடாத்தி செல்வது சிறந்ததாகும். அவ்வாறு ஆரம்பத்திலிருந்து நடாத்து செல்லப்படாத தாவரம் எனின் பாரிய அளவிலான கிளை கத்தரிப்பை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும். சாதாரணமாக அன்னமுன்னா காயொன்றின் நிறை 450 தொடக்கம் 1500 கிராம் வரை காணப்படும். சில சமயங்களில் 2.5 கிலோகிராம் தொடக்கம் 3 கிலோகிராம் வரையும் நிறை காணப்படலாம். நாம் அன்னமுன்னாவில் செயற்கை மகரந்து சேர்க்கையை மேற்கொள்ளும் பொழுது அன்னமுன்னாவில் சுருளும் இயல்பை தவிர்த்து சீரான அழகான சிறந்த விருத்தியுடைய கனியொன்றை பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் அறுவடையையும் அதிகரித்து கொள்ள முடியும். இது தொடர்பான ஆராய்ச்சிகளை ஒரண பலப்பயிர் ஆராய்ச்சி நிலையம் மேற்கொண்டு மக்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றது. நாம் செயற்கை மகரந்த சேர்க்கையை செய்யும் முன்னர் இந்த மலரின் அமைப்பு பற்றி பார்ப்போம். இது இந்த மலரின் அள்ளிகள். இதில் 2 அள்ளி வட்டங்கள் காணப்படுகின்றன. அதில் வெளிப்புறம் 3 அள்ளிகளும் உட்புறம் 3 அள்ளிகளும் காணப்படுகின்றன. இந்த மலரின் உட்புறம் பார்ப்போமானால் பெண் பாகமும் ஆண் பாகமும் காணப்படுகின்றது. இந்த பெண் பாகத்தின் மீது தான் நாம் மகரந்தங்களை இட வேண்டும். இதுதான் இந்த மலரின் ஆண் பாகம். இதிலிருந்தே நாம் மகரந்தங்களை பெற்றுக்கொள்வோம். மகரந்த சேர்க்கை இதுபோன்ற பூச்சிகள் மூலம் நடைபெறும். சில பிரதேசங்களில் இதுபோன்ற பூச்சிகளின் எண்ணிக்கை குறைவாக காணப்படலாம், அல்லது அவ்வாறான பூச்சிகள் இல்லாதிருக்கலாம். இந்த மலரில் தேன் இல்லை, எனினும் இதற்கு பூச்சிகள் வருவது உறையிடத்தை பெற்றுக்கொள்வதற்காகும். இந்த பூச்சிகளின் செயற்பாடு காரணமாகவே பொதுவாக மகரந்த சேர்க்கை நிகழ்கின்றது. அந்த மகரந்த சேர்க்கை போதுமானதாக அமையாத போது செயற்கை முறையில் மகரந்த சேர்க்கையை மேற்கொள்வது சிறந்தது. நாம் செயற்கை மகரந்த சேர்க்கைக்கு செல்ல முன்னர் இந்த மலரை பற்றி சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இந்த மலர் பச்சை நிறமாகவே காணப்படும். இந்த மலர் சற்று பெரிதாகி பெரிதாகி இதுபோன்று மஞ்சள் நிறமாகும். அதேபோல் வெளிப்புறமாக காணப்படும் அள்ளிகள் இதுபோன்று விரிவடையும். அதேபோல் உட்புறமாக காணப்படும் அள்ளிகளும் சிறிது விரிந்து சிறிய துவாரம் ஒன்று காணப்படும். இதுபோன்ற சந்தர்ப்பத்தையே மலர் மகரந்த சேர்க்கைக்கு தயாரான சந்தர்ப்பம் என கொள்ளலாம். மலர் இயற்கையாகவே தன் மகரந்த சேர்க்கையை தவிர்க்கும் வண்ணம் அமைந்துள்ளது. அதாவது இந்த மலரின் பெண் பாகம் முற்றிய பின் காலை 6 மணி தொடக்கம் 11 மணி வரை மட்டுமே செயற்படும். அதேபோல் இந்த மலரின் ஆண் பாகம் மாலை 3 மணியின் பின்னரே முற்றும். எனவே செயற்கை மகரந்த சேர்க்கையை மேற்கொள்ளும் போது காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரையான காலப்பகுதியிலேயே மேற்கொள்ள வேண்டும். எமக்கு செயற்கை மகரந்த சேர்க்கையை மேற்கொள்ள மகரந்தங்கள் தேவை. அதற்காக இதுபோன்ற நன்கு முதிர்ந்த மலரை மாலை 3 மணியின் பின்னர் பறித்து உலர்வடையாமல் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும்.
மகரந்தங்களை சேகரிக்க மலர்களை பறிக்கும் போது கிளையின் நுனியில் உள்ள மலர்களை பறிப்பது விளைச்சலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இது முதல் நாள் 3 மணியின் பின்னர் பறிக்கப்பட்ட மலரிலிருந்து பெறப்பட்டது. இதில் காலையாகும் போது மகரந்தங்கள் இவ்வாறு காணப்படுகின்றது. இவ்வாறு பறிக்கப்பட்ட மலரிலிருந்து பெறப்பட்ட மகரந்தங்களை கொண்டு 4 அல்லது 5 மலர்களை செயற்கையாக மகரந்த சேர்க்கையை மேற்கொள்ள முடியும். இங்கு மஞ்சள் நிறத்தில் காணப்படுபவையே மகரந்தங்கள். எமக்கு செயற்கை மகரந்த சேர்க்கையை மேற்கொள்ளும் போது இந்த மஞ்சள் நிற மகரந்தங்களே தேவைப்படும். நாம் செயற்கை மகரந்த சேர்க்கைக்காக இது போன்ற தூரிகையை பயன்படுத்த முடியும். தூரிகையை கொண்டு இவ்வாறு மகரந்தங்களை எடுத்துக்கொள்ள முடியும். இதுதான் மலரின் பின்பாகம். இதன் மீதுதான் நாம் மகரந்தங்களை சேர்க்க வேண்டும். நாம் இது போன்று எடுத்த மகரந்தங்களை இந்த பூவின் பின்பாகத்தின் மீது பூசிக்கொள்ள வேண்டும். பூசும்போது மலருக்கு சேதம் ஏற்படாதவாறு மென்மையாக கையாள வேண்டும். இதில் ஒட்டும் தன்மையுள்ள திரவம் ஒன்று காணப்படுகிறது. அதனால் மகரந்தங்கள் இலகுவாக அதன் மீது ஒட்டிக்கொள்ளும். நாம் மகரந்த சேர்க்கையை செய்த பின்னர் மலரை முன்பு இருந்ததைப் போலவே விட்டுவிட வேண்டும். இந்த மகரந்த சேர்க்கையின் பின்னர் காய் உருவாகும் வரை மலர் நீண்ட நாட்கள் காணப்படும். எனினும் சரியான முறையில் மகரந்த சேர்க்கை நடைபெறாவிட்டால் மலர் 4 அல்லது 5 நாட்களில் உதிர்ந்துவிடும். இதுபோல் உங்களது பயிர்ச்செய்கை நிலத்திலோ அல்லது வீட்டுத் தோட்டத்திலோ காணப்படும் அன்னமுன்னா பயிர்ச்செய்கையிலிருந்தும் உச்ச அறுவடையை பெற செயற்கை மகரந்த சேர்க்கையை மேற்கொள்ளுங்கள். வரும் வாரம் சிறப்பானதாக அமைய எமது வாழ்த்துக்கள்.